இதனை வேறொரு முறையிலும் சிந்தனை செய்வது உண்டு. எல்லா சிந்தனைகளையும் நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்தால் நமக்கு மேலும் தெளிவு கிடைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றை சொல்வதிலோ இன்னொன்றை மறுப்பதோ அது இங்க நோக்கம் என்று. நான் ஒன்றை சொல்லலாம், இன்னொருவர் ஒன்றை சொல்லலாம், எல்லாத்தையும் கருத்துக்களை நோக்கி அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமே ஒழிய எந்த கருத்தையும் மறுத்து எந்த கருத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு வலிந்து செய்கின்ற நோக்கம் கிடையாது. என்னவென்றால், இந்த முத்தி நிலையிலே உடம்பும் அதற்குரிய பிராரத்த எல்லை வந்து உடம்பும் நீங்கிவிட்டது என்றால் அது பரமுத்தி. நேற்று தாங்கள் சொன்னது போல அது பரமுத்தி. அந்த உடல் நீங்காமல் இருந்தது என்று சொன்னால் அது பிராரத்த எல்லை இன்னும் வரல, உடல் நீங்காமல் இருந்தது. ஆனா ஆன்மா ஆணவ தடை நீங்கி சிவத்தை சார்ந்து விட்டது, ஆனா உடல் மட்டும் இன்னும் இருக்கின்றது என்றால் அது என்ன முத்தி? சீவன்முத்தி. அந்த சீவன்முத்தி நிலையிலே அந்த ஆன்மா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று 12 சூத்திரம் சொல்கின்றது. ஏன்னா அந்த உடல் இருப்பதனால என்ன, இப்போ அந்த உடலோடு தொடர்பு அந்த ஆன்மாவுக்கு நீங்கிவிட்டது, உடலை சிவபெருமான் வசம் ஒப்படைத்து விட்டது, உடலோடு தொடர்பு நீங்கிவிட்டது, சிவத்தொடர்பு தான் அந்த ஆன்மாவுக்கு. ஆனா சிவத்தொடர்பு இப்போது பெற்ற இந்த முத்தி நிலையிலே புதிதாக பெற்றது. ஆனா உடல் தொடர்பு இல்லையா, இந்த பிறவி எடுத்ததிலிருந்தே அந்த உடலோடு தொடர்பு உள்ளது. அதுக்கு அது மட்டுமல்ல, இதற்கு முன் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கும், அப்பெல்லாம் உடல் தொடர்பு தானே. ஆகவே உடல் தொடர்பு அனுபவம் தான் ஆன்மாவுக்கு அதிகம் இல்லையா. இப்ப சீவன் முத்தி அடைஞ்சிருந்தாலும் அந்த சிவத்தொடர்பு ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவம். ஆகவே புதிய அனுபவத்தில் இருக்கும் பொழுது அந்த பழைய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த உடம்பும் இன்னும் நீங்காமல் இருக்கின்றபடியினாலே இல்லையா, அந்த பழைய அனுபவத்தினுடைய ஒரு அந்த வாசனையினால் உடல் தொடர்பு அந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். உடலை சார்ந்தால் ஐம்பொறிகள் வாயிலாக, அந்த ஐம்பொறிகளாகிய அந்த ஞானேந்திரியங்கள் வாயிலாக அந்த ஆன்மா உலகை காண நேரிடும், உலகை காண நேரிடும். அப்போ ஆன்மாவின் இயல்பை மீண்டும் நினைவூட்டுகின்றேன். ஆன்மா ஒரு பொருளை அறியும் போது மற்ற பொருளை அறியாது, சிவத்தை அறியும் போது சிவத்தையே அறியும் மற்றொன்றையும் அறியாது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் சொன்னார். ஆகவே சிவஞான கண் கொண்டு சிவத்தையே நோக்கி இருந்த ஆன்மா அந்த வாதனை பற்றி அது உடல் சார்பு திரும்பி உடல் வாயிலாக அந்த ஞானேந்திரியங்கள் வாயிலாக உலகை காணும். அப்ப உலகை காணும் போது அங்கு சிவச்சார்பு கொஞ்சம் அதுக்கு இடையூறாகின்றது. அப்போ அந்த சிவானந்த அனுபவம் அதற்கு வந்து குன்றுகிறது. உடல் சார்பு வந்து உடல உலகத்தை நோக்கினால் அந்த உலக காட்சியானது அந்த சீவன்முத்தி நிலையிலே உள்ள அந்த ஆன்மாவுக்கு அந்த சிவானந்தம் இடையே தடைபடுவதற்கு வழி செய்து விடுகிறது அந்த உலக காட்சி. ஆகவே சீவன்முத்தர்கள் பழைய வாதனையினாலே இடையிடையே உலக காட்சியும் காண வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த உலக காட்சியை கண்டால் அது சிவ இன்பத்திற்கு தடையாக அல்லவா இருக்கின்றது? நாம இப்ப உலகை காணாமல் இருக்க முடியாது. நாம சிவானந்தத்தை அனுபவிக்கின்ற சீவன்முத்தி நிலையிலே இல்லை, நம்முடைய நிலை வேறு. நாம உலகை கண்டு அதை தக்க முறையில் பயன்படுத்தி முத்தி நிலையை நோக்கி உயரக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம், அது நம்ம அனுபவம். ஆனா சீவன்முத்தன் அனுபவம் அப்படி இல்லையே, அவர்கள் லட்சியத்தையே அடைந்தவர்கள், சிவத்தையே பெற்றவர்கள். ஆகவே அவர்கள் திரும்பவும் உலகை காண வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்கள் நிலையிலிருந்து கீழே இறங்குவது மாதிரி அவர்களுக்கு. அதனால அவர்கள் உலகை கண்டால் வந்து அது அவர்கள் பெற்று வருகின்ற அந்த சிவானந்தத்திற்கு இடையூறாக போகும். ஆகையினாலே அந்த உலக காட்சி அவர்களுக்கு இடையிடையே நேருதல் கூடாது. அப்போ இந்த ஆணவ மலத்தின் வேலை என்ன? மறைத்தல் தானே இல்லையா, உயிரின் அறிவை காணவிடாமல் மறைப்பது. ஆகையினாலே முத்தி அடைந்த ஆன்மாவிடத்திலே அந்த சீவன் முத்தராகிய ஆன்மாவின் இடத்திலே இந்த ஆணவ மலம் என்ன செய்கின்றது என்று சொன்னால், அந்த சீவன்முத்தனாகிய ஆன்மா அவன் உலகை காண்பானே ஆனால் அது அந்த ஆன்மாவுக்கு அந்த சிவானந்த அனுபவம் கிடைப்பதற்கு தடையாகும். ஆகவே அந்த சீவன்முத்தி அடைந்த ஆன்மா உலகை காண முடியாதபடி இந்த ஆணவ மலம் என்ன செய்கின்றது? அந்த முத்தி நிலையிலே அந்த சீவன்முத்த ஆன்மா உலகை காணாதபடி அந்த உலகை மறைக்கின்றது, உலக காட்சியை மறைக்கின்றது. அப்படி உலக காட்சியை மறைப்பதன் மூலம் இந்த சீவன்முத்த ஆன்மா உலகை காண முடியாமல் போகின்றது. ஆக அந்த சீவன்முத்த ஆன்மாவின் அது சிவத்தையே கண்டுகொண்டிருக்கலாம்,
சிவம் தரும் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த சிவ இன்பம் அதற்கு இடையே விட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த இன்பம் விளைந்து கொண்டே இருக்கும். இடையே உலகை காண்பதனால தானே அந்த இன்பம் பெறுவதற்கு ஒரு இடையூறு வருகின்றது. ஆகவே இடையே அந்த சிவன்முத்து ஆன்மா உலகை காண விடாதபடிக்கு இந்த ஆணவ மலம் என்ன செய்கின்றது? உலகை மறைக்கின்றது. அந்த முத்தான்மா உலகை காண முடியாதபடி, அந்த முத்தான்மாவுக்கு உலக காட்சி கிடைக்காதபடி ஆணவ மலம் மறைக்கிறது. ஆகவே அந்த முத்தான்மா உலகை காணாமல் சிவத்தையே கண்டு இந்த இடைவிடாத இன்பத்திலேயே இருக்கலாம். ஆகவே இந்த இன்பத்தை விளைவிப்பதுதான் ஆணவ மலம். நாரு இந்த இன்பத்தை இப்படிதான் விளைவிக்கிறது. அந்த இன்ப அனுபவத்துக்கு இடையே தடை வந்து விடாதபடிக்கு, அந்த இன்ப அனுபவத்துக்கு இடையே தடை விடாத வந்தபடிக்கு, இன்ப அனுபவத்துக்கு ஏன் தடை வருது? முத்தனுக்கு உலக காட்சி தெரியுது சிவன் முத்தனுக்கு. அப்ப அவன் உலகை காண விடாமல் உலகை அந்த ஆணவ மலம் மறைப்பதன் மூலம் சிவன் முத்தன் இன்ப அனுபவத்தை பெறுவதற்கு இடையூறே வருவதில்லை. இந்த நோக்கில்தான் இத்தை விளைவித்தல் மலம், இன்பத்தை விளைவித்தல் மலம். இன்பத்துக்கு எது இடையூறோ அந்த உலகை காண விடாமல் மறைத்தல், அது இன்பத்தை தொடர்ந்து விளைவிக்க செய்தல் என்ற ஒரு கருத்தும் உள்ளது. இந்த கருத்தினை நாம் ஆராய்வது இங்கு நலம் பயக்கும். முதலில் அடியன் சொன்ன கருத்து தங்களுக்கு நினைவிற்கு இந்த கருத்தை கேட்டதனால் முதலில் அடியன் என்ன கருத்து சொன்னேன் என்பது தங்களுக்கு மறந்து விட்டதா, அல்லது இரண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய குழப்பம் குழப்பிட்டீங்களையா? ஏதாவது ஒன்ன சொல்லிட்டு போறதுக்கு இல்லாம அதையும் சொல்லி இதையும் சொல்லி. முதலில் அடியன் சொன்னது ஒரு குழப்பமும் இல்ல, எளிமையான விஷயங்கள் தான். முதலில் அடியன் சொன்னது என்னவென்றால், ஆணவ மலம் இன்பத்தை விளைவிக்கிறது, இன்பம் விளைவதற்கு ஆணவ மலம் காரணம். சிவம் முத்தி நிலையில சிவம் ஆன்மாவுக்கு இன்பத்தை கொடுக்கிறது, ஆன்மா இன்பத்தை பெற்று அனுபவிக்கிறது. சரி, ஆணவ மலம் என்ன செய்து? அங்க ஆணவ மலத்துக்கு வேலையே இல்லையன்னு நினைப்போம். அப்ப ஆசிரியர் சொல்றார், ஆணவம் என்ன செய்யுதுன்னா அந்த இன்பம் விளைவதற்கு காரணமாகிறது, இன்பத்தை விளைவிக்கிறது. எப்படின்னா அதனுடைய சக்தி ஒடுங்கி விட்டதனாலே அங்க அந்த ஆன்மா பெறுகின்ற இன்பத்தை அதனால் தடுக்க முடியவில்லை. ஆகவே அது சக்தி அடங்கி இருக்கிறது, அதன் மூலம் ஆன்மாவுக்கு இன்பம் கிடைப்பதில் எந்த தடையும் இல்லை. ஆகவே தடை செய்யாமல் ஒதுங்கி விடுவதன் மூலம் இன்ப விளைவுக்கு அது காரணம்னு சொன்னார். அப்படின்னா வள்ளுவர் சொல்வார், பெரிதினிது பேதையார் என்பர். பேதையார் நட்பு இருக்கின்றதே அது இனிது சொல்லல, பெரிதினிதான், ரொம்ப இனிதான். வள்ளுவர் வந்து கிண்டலா சொல்றதும் பெரிய அளவர். பெரிதினிது பேதையார் என்பர் என்ன அப்படின்னா, இந்த நல்லவர்களோடு நட்பு கொண்டால் பிரியும் போது வருத்தம் வரும் இல்லையா? அந்த வருத்தம் எவ்வளவு பெரிய வருத்தம் அது! பேதையாரோடு நட்பு கொண்டால் பிரியும் போது அந்த வருத்தம் இல்லையே. ஆகவே அவர்கள் நட்பு தான் சிறந்ததும்பார். பெரிதினிது பேதையார் என்மை, பிரிவின்கண் பீழை தருவதொன்று இல்லை, பிரியும் போது எந்த வருத்தமும் இல்லை. அத மாதிரி இங்க ஆணவ மலத்தினுடைய நீக்கம், அதனுடைய சக்தி கெடுதல், முத்தியில ஆணவ மலம் நீங்குகிறது சொல்லும் போது அங்க இடப்பயிற்சி என்பது இல்லை, அதனுடைய சக்தி கெடுதல் தான் நீக்கம். ஆணவ மலம் தன்னுடைய சக்தி கெடுவதன் மூலம் அங்க ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு அது துணை செய்யுது இல்லையா? நான் வந்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நான் எப்படிப்பட்ட ஆளு? இடைஞ்சல் பண்ற ஆளு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் நான் வந்து பேசாம ஒதுங்கி இருக்கிறேன்னு வைங்க, நான் ஒதுங்கிட்டேன், அப்ப நீங்க செய்யற நல்ல காரியம் அது பாட்டு நடந்துட்டு இருக்கலாம். அது மாதிரி சிவம் என்ன செய்யுது? இன்பத்தை வழங்குது, ஆன்மா பெற்று அனுபவிக்கிறது. இது ஆன்மாவுக்கு பெரிய லாபம், ஆன்மா லாபம் இதுதான். இந்த இடத்துல ஆணவ மலம் சக்தி ஒடுங்கியதன் மூலம் அந்த இன்பம் விளைவதற்கு அது காரணமாகின்றது. இது முதல்ல சொன்ன விளக்கம். ஆனா இங்க சீவன்முத்தி நிலையை பற்றி தான் ஆசிரியர் சொல்கின்றார். ஆகவே சீவன்முத்தி நிலையில் அந்த ஆனந்த அனுபவத்துக்கு இடையூறு நேரமும் வாய்ப்பு உள்ளது. எப்படின்னா அந்த ஆன்மா பழைய பயிற்சியின் காரணமாக உலகை காணணும், உலகை நோக்கலாம். அப்படி உலகை நோக்கினால் அது சிவத்தை மறந்துதான் நோக்க முடியும். அப்போ அதுக்கு சிவானந்தத்துக்கு இடையூறு ஆகுது இல்லையா? அந்த இடையூறு ஏற்பட விடாம இந்த ஆணவ மலம் ஒரு உதவி செய்கிறது. முதல்ல சொன்னதுல அது வந்து அது எதையும் செய்து இன்பத்தை விளைவிக்கல, அது ஒதுங்கி இருப்பதன் மூலம் இன்பம் விளைவிக்கிறது என்பது முதல் விளக்கம். இப்ப என்னன்னா அது ஒரு செயலை செய்து
அதன் மூலமாக இன்ப விளைவுக்கு காரணமாகிறது. என்னன்னா அந்த ஆன்மா உலகத்தை பார்க்கணும்னா உலகம் அதுக்கு காட்சிப்படாமலேயே ஆகும்படி செய்து விட்டால், அந்த ஆன்மா உலகத்தை காண முடியாதபடிக்கு செய்து விட்டால், அப்ப அந்த ஆன்மா உலகத்தை காணவே முடியாது, வேற வழி இல்லாமல் அது சிவத்தையே கண்டு கொண்டிருக்கும், சிவானந்தத்திலே இருக்கும் என்று சொல்லி அந்த ஆணவ மலம் அந்த முத்தான்மா உலகை காண விடாதபடிக்கு உலகை மறைக்கிறது. ஏன்னா எதையும் மறைப்பதுதான் இதனுடைய வேலையாச்சே என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்வார்கள். அதாவது பெத்த நிலையில் அதனுடைய செயல்பாடு அப்படி இருக்கின்றது, ஆனால் முத்தி நிலையில் அது இவ்வாறு செயல்படுகின்றது. ஏன்னா ஆசிரியர் இத்தை விளைவித்தல் மலம், இன்பத்தை விளைவிப்பது மலம்னு சொல்லியிருக்கின்றார். இல்ல அது அறிவு இல்லாவிட்டாலும் ஆன்மாவை எப்படி தடுத்திருந்தது, அது வந்து ஆன்மா அறிவை தடுத்திருக்குது இல்லையா. ஆகவே அது திட்டமிட்டு அந்த செயலை செய்யல. நீங்க தாங்க சொல்வது முற்றிலும் ஏற்கக்கூடியது. ஆன்மா ஆணவம் வந்து ஆகா இப்படி இடையிடையே இந்த ஆன்மா உலகை நோக்குகிறது, ஆகவே இதை தடுப்போம் அப்படின்னு திட்டமிட்டு செய்யல. திட்டமிட்டு செய்வதற்கு அறிவு பொருள் இல்லை, இயல்பாகவே அப்படி ஒரு அமைப்பு வந்து விடுகின்றது என்று சொல்வார்கள். அதாவது இதை பற்றி அடியனுடைய விளக்கத்தையும் சொல்ல, புதிய புதிய கருத்துக்கள் வரும்போது எல்லாம் ஆராயத்தக்கவை, அவ்வளவுதான். இதுல வந்து ஒருத்தரை மறுப்பது ஒருத்தரை வந்து அது அப்படி இப்படின்னு அந்த மாதிரி இல்லை, அந்த நோக்கம் இல்லை. நோக்கம் அதுவும் இல்ல. ஒரு தெளிவு புதிய புதிய கருத்துக்கள் வரும்போது எல்லாவற்றையும் ஏற்று ஆராய்ந்து சரி எதுதான் சரியானதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்றோம், தங்கு தடையற்ற ஒரு ஆராய்ச்சி, அவ்வளவுதான். தங்கள் கருத்து இருந்தாலும் அதையும் சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா என்னங்க என்ன விஷயம்னா, முத்தி இன்பத்தை ஆணவ மலம் விளைவிக்கிறது என்று ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். முத்தியில மூன்று பொருளும் எப்படி இருக்கிறதுன்னு கேள்வி. இன்பத்தை கொடுப்பதாக சிவம் உள்ளது, அந்த இன்பத்தை பெறுவதாக அந்த ஆன்மா உள்ளது, இந்த இன்ப அனுபவத்தை விளைவிக்கின்ற பொருளாக ஆணவம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போதுதான் இப்படி ஏற்கனவே உள்ள முதல்ல சொன்ன விளக்கம் எப்போதும் உள்ள விளக்கம், பழைய ஆசிரியர்கள் எல்லாரும் சொன்னது. அது ஒதுங்கிடுச்சியா, அதனுடைய செயல்பாடு எல்லாம் ஆணவ மலத்துல நடக்கல, அதனுடைய வலிமை குன்றிவிட்டது, மறைக்கும் ஆற்றல் அதுக்கு இல்ல, ஆன்மா ரொம்ப பக்குவமான நிலைக்கு வந்துட்டது, அதை மறைக்கும் ஆற்றல் இல்லாம அந்த ஆற்றல் கெட்டு அது ஒதுங்கிவிட்டதன் மூலம் அங்க இன்ப அனுபவம் நடக்கு. இது மூலமா ஆகவே முத்தி நிலையில அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இல்லையா, இப்போ நாம இன்னும் முத்தி அடைய வேண்டிய நிலையில இருக்கிறோம், நம்ம அறிவுல ஆன்மா ஆணவமலம் செயல்பாடோடு இருக்கிறது, ஆனா அந்த முத்தி அடைந்த ஆன்மாவிடத்திலே அந்த ஆணவத்தின் செயல்பாடு இல்லை. அந்த அந்த ஆன்மாவை பொறுத்தவரை அந்த ஆணவமலம் வழிகுன்றிதான் இருக்கின்றது. ஆக அப்படி அந்த ஆன்மாவை பொறுத்தவரை வழிகுன்றி இருக்கின்ற ஆணவமலம் அது உலகை மறைத்தல்னு வேற ஒரு மறைக்கிறதுக்கு வலிமை வேண்டும் அல்லவா, அது ஒரு நல்ல சிந்தனை. அடியனுக்கும் என்ன தோன்றுகின்றது என்று சொன்னால், அந்த சீவன்முத்தி நிலையிலே இருக்கின்ற அந்த ஆன்மாவானது பழைய வாதனை காரணமாக அது உலகை நோக்கினால் அந்த இடையூறு வரும் என்பதற்கு ஏற்கனவே அந்த அவருக்கு சீவன்முத்தி அருளிய ஞான குரு உபதேசித்துள்ளார் இல்லையா. அஞ்செழுத்தை சிந்தித்து அந்த வாதனையை போக்கிக் கொள்ளலாம் இல்லையா. குரு லிங்க சங்கம வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் அந்த வாதனையே தோன்றாமல் செய்யலாம் இல்லையா. அப்படி இடையே இல்லையா சிவஞானிகளோடு மட்டுமே சேருவதன் மூலமும் இல்லையா அந்த வாதனை ஏற்படாமல் செய்யலாம். அப்படி அந்த வாதனை ஒரு தீவிர வாதனையாக இடையே ஏற்பட்டாலும் அஞ்செழுத்தை சிந்தித்து அந்த வாதனையை எளிதாக போக்கும். ஏன்னா அவர்களுக்கு அது வாதனை தான், மல சார்பு இல்லை. பெத்தான்மாக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வலுவான மலச்சார்பு இல்லை, ஒரு வாதனை தான். அதனால அதை அஞ்செழுத்து சிந்தனையின் மூலம் அவர்கள் போக்கிக் கொள்ளலாம் இல்லையா. ஆகவே அதற்கு அங்கு ஆணவ மலம் வந்து மறைத்து உதவி செய்ய வேண்டும் என்பதில்லை. இரண்டாவது கருத்தினுடைய கருத்து என்னவென்றால், அப்படியே ஆணவ மலம் உலகை மறைப்பதாக கொண்டாலும் என்ன, அந்த சீவன்முத்தி அடைந்த ஆன்மா உலகை காணவிடாதபடிக்கு அந்த ஆணவ மலம் உலகை மறைப்பதாக கொண்டால், அந்த ஆன்மாவுக்கு ஒன்று தெரியாதபடிக்கு அந்த ஆணவ மலம் மறைக்கின்றது என்று சொன்னால், ஆன்மா அறியாதபடி ஆன்மா உலகை அறியாதபடி அந்த ஆணவ மலம் உலகை மறைக்கின்றது என்று சொன்னால், அப்போ அது அந்த ஆணவ மலமானது ஆன்ம அறிவை நிலைக்களமாக கொண்டுதான் அந்த மறைத்தலை செய்ய முடியும். ஏன்னா இந்த ஆன்மா உலகத்தை அறியக்கூடாதுன்னா, அப்ப அந்த ஆன்ம அறிவில் தங்கி இருந்துதான் அந்த ஆணவ மலம் அந்த மறைத்தலை செய்ய முடியும். இப்போ திருவருள் வந்து சிவத்தை காட்டுகிறது, சிவத்தை காட்டுகிறது எதற்கு, ஆன்மாவுக்கு திருவருள் சிவத்தை காட்டுகிறது. எப்படி காட்டுகிறது, ஆன்ம அறிவை நிலைக்களமாக கொண்டுதானே காட்டுது. ஒரு அறிவுக்கு ஒன்றை காட்ட வேண்டும் என்றாலும்
அல்லது அந்த அறிவுக்கு ஒன்றை மறைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த அறிவை நிலைக்களமாக கொண்டு அதாவது அந்த அறிவில் தங்கி இருந்துதானே அந்த காட்டுதலையோ மறைத்தலையோ செய்ய முடியும் இல்லையா. இதுவரை ஆணவ மலம் வந்து கேவல நிலையிலே ஆணவ மலம் அந்த ஆன்மா எதையும் அறிய விடாதபடி செய்தது. எப்படி செய்தது? அந்த ஆன்மா அறிவில் தங்கியிருந்துதான் செய்தது. இப்போ சகல நிலையிலும் வந்து உலகை நாம அறிவதை அதனால தடுக்க முடியல. ஏன்னா அதன் சக்தியை கொஞ்சம் ஒடுக்கி தத்துவங்களை எல்லாம் கொடுத்துட்டார். அதனால அதை உலக நம்ம அறிவிடாமல் தடுக்க முடியல. ஆனா சிவத்தை அறிவிடாமல் தடுத்துக்கொண்டு எப்படி தடுக்கிறது? நம்முடைய அறிவில் தங்கியிருந்துதான் அந்த மறைத்தலை செய்கிறது. அதுபோல அந்த முத்தான்மாவும் உலகை காண முடியாத ஒரு நிலை, அது ஆணவ மலம் மறைப்பதன் மூலம் ஏற்பட்டால் அந்த ஆன்ம அறிவில் தங்கியிருந்துதான் அந்த மறைத்தலை செய்ய முடியும். அப்ப ஆன்ம அறிவில் ஆணவம் தங்கியுள்ளது என்று சொன்னால் அது முத்தி நிலையே ஆகாது இல்லையா. அது ஆமா, எந்த ஒரு முத்தியுமே ஆக வழியில்லை. முத்தி என்பது விடுபடுதல். ஆன்ம அறிவில் அந்த ஆணவ மலத்தின் தொடர்பு விடுபடுதல் தான் முத்தி. ஆகவே அந்த ஆன்மாவுக்கு ஒன்றை மறைக்கிறது, அதுவரை சிவத்தை மறைத்தது பெத்த நிலையில, முத்தியில உலகை மறைக்கிறது என்று சொன்னால் எப்படியும் அறிவில் தங்கியிருந்துதான் அந்த மறைத்தொழிலை செய்யணும். ஆன்ம அறிவில் அந்த ஆணவ மலம் தங்கியிருக்கின்றது சொன்னால் அது முத்தி ஆகாது என்பது அடியனுடைய ஒரு பணியான கருத்து. அதையும் தெரிவித்துக் கொள்ள. ஆகவே முத்தி இன்பத்தை ஆணவ மலம் விளைவிக்கின்றது என்று சொன்னால் அந்த முத்தி இன்பத்தை தடுக்கும் ஆற்றலை, அந்த ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் அந்த அனுபவத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை அது இழந்து நிற்கின்றது என்பதுதான் அங்கே கருத்து. எதிர்மறையாக இந்த மாதிரிதான் பொருள் கொள்ள வேண்டும். பல உரையாசிரியர்களும் இவ்வாறுதான் கொண்டுள்ளார்கள் என்பதை இங்கே ஒரு பணிவான கருத்தாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.